போன பாட்டுல வசீகரன் கடவுளா இல்ல கடவுளோட தூதுவனா இல்ல சாதாரண மனுஷனான்னு நமக்கே குழப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ வித்தைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதையெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் செய்யறானா செய்யாம செய்யறானான்றதே ஒரே குழப்பமா இருந்தது. இதுல வேற அவங்க ஆசிரமத்துக்கு போய் சாமிகளை வேற கூப்பிட்டு வர போறாங்களா. அதே சமயம் இந்த பக்கம் ஆசிரமத்துல மனோகரனோட ஆடம்பரமான அந்த ஆபீஸ் பெட்ரூம் இதெல்லாம் பார்த்தா மனோகரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா தான் பெட்ல படுத்திருக்கிறார். பக்கத்துல தன்னோட சேவகி ஒத்தவளோட படுத்திருக்கிறார். ஆமா, என்னைக்கு வந்த தவறான சித்தாந்தம் எல்லாம் அவருக்குள்ள அந்த என்ன ஓட்டங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்ததோ அன்னைக்கே அவர் அவரோட துறவரத்தை விட்டுவிட்டார். இப்போதெல்லாம் நினைக்கிற நேரத்துல நினைக்கிற பெண்கள் ஆழ்ந்த தூக்கம் அவரை எங்கேயோ எழுத்துட்டு போகுது. இல்ல இல்லன்னு முனகியபடி உடல் படபடபடன்னு நடுங்க ஆரம்பிக்குது. எங்க பார்த்தாலும் ரத்த ஆறு. அந்த ரத்த ஆத்துல இருந்து கால் பதித்து முன்னேறும் போது ஆயிரக்கணக்கான அடிமைகள் மண்டிகிட்டவாறு மாமன்னர் மனோகர் வாழ்க வாழ்கன்னு முழக்கமிடுறார். மூ உலகத்தின் இந்திரனான மனோகரனின் புகழ் ஓங்குகன்னு கோஷம் காத பழக்கிறது. தூக்கத்துல நடுநடுங்கியபடி இருந்த அவரோட முகம் இப்போ ரசிக்க ஆரம்பிக்குது. கனவு வரிசையா அங்க நின்னுகிட்டு இருந்த 11 அடிமைகள் அப்படியே குனிஞ்சு தண்ணியை வச்சு ஒரு தட்டு வச்சு அதுல ஒரு காலை வச்சு ரத்த கரபடைஞ்ச அந்த காலை அப்படியே கழுவி விடுறாங்க. அப்புறம் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் போட்டு சுத்தப்படுத்துறாங்க. எதுக்க பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வீரர்களோட படை. அவங்க அத்தனை பேரும் ஒரே விதமா அவங்களோட கையில இருந்த கத்திகளை சுழட்டி நாங்க உங்களோட அடிமை, உங்களின் உத்தரவுக்கு என்றும் கட்டுப்படுவோம் அப்படின்னு தங்களோட விசுவாசத்தை காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ரத்னத்தாலையே செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. இதையெல்லாம் தூக்கத்துல மனுஷன் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே அரகர தூக்கத்துல இருந்து அப்படியே முழிக்கிறாப்ல. இன்னும் தான் தான் இந்த உலகத்தோட அரசங்கிற நினப்பு இருக்கு போல. அரகர தூக்கத்துல ஏதோ புலப்ப புலம்புறவரை பக்கத்துல படுத்திருந்த அம்மா உசுப்ப இங்க இருந்து ஓடி போயிருந்து வெட்டி விட்டுறாரு. இப்படி கனவு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்க திடீர்னு கனவுல ஒண்ணு நடக்க தோணுது. அந்த கனவு அவரை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போகுது. அந்த கனவுல நட்ட நடு பகலா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் கடுமையான பணி. அங்க இருந்து ஒரு குரல், நண்பா இந்த மலையில இருந்து நீ சாதித்தது எதுவும் இல்லை. ஒரு மந்தமான காட்டு மிராண்டிகளோட இலக்கில்லாம எத்தனை காலம் தான் சுத்துவ, தாமதிக்காதே, ஓடு ஓடு வேகமாக ஓடு அப்படின்னு ஒரு சத்தம். நான் செய்யறது சரிதானா? இங்கிருந்து வெளியேறி நாம எங்க போக முடியும்? கூட பழகின சொந்த பந்தம் எல்லாம் இங்க இருக்க இந்த மலையை விட்டு வெளியேறி நான் சாதிக்க போவது என்ன அப்படிங்கிற அந்த காட்டுவாசி, நீ சொல்றது சரியானவே வைத்துக் கொள்வோம், ஆனா இத்தனை வருஷமா இங்க இருந்தே அதோட நோக்கம் என்ன அது உனக்கு தெரியுமா? இல்ல ஒரு கரு சல மாதிரி ஏதோ இருக்கிறோம் ஏதோ பண்றோம்னு அந்த மொட்டைச்சாமிய சுத்த போறீங்கல்ல அப்படின்னு ஒரு குரல் அந்த காட்டுவாசிய பலமா பயமுறுத்தி கேக்குது. பதிலளிக்க முடியாம அந்த காட்டுவாசி தவிக்கிறா. வெட்டியா ஒரு கல்ல சுத்தி வர்றதுல என்ன இருக்குங்கிறாப்ல அந்த காட்டுவாசி யோசிக்கிறா. அந்த லெவலுக்கு காட்டுவாசிய மாத்தி வச்சிருக்கிறது இந்த குரல். சொல், நீ யார்? சமீப காலமா நீ மலையில தென்பட ஆரம்பித்தாய். ரகசியமாக என்னை மட்டும் உன் நண்பனாக்கினாய். என்னை வசியம் செய்து என் கோட்பாடுகளை மாற்றி இப்போது இந்த மலையை விட்டு வெளியேறவும் என்னை தூண்டி விடுகிறாய். இப்போது ஏதோ பிரபஞ்ச ரகசியம் என்கிறாய். உன்னோட நோக்கம் தாயா என்ன அப்படின்னு கேக்குறாப்ல அந்த குரல். என் நோக்கத்தை விடு, முதலில் உன்னோட நோக்கம் அறிவாயா? அதை அறியாத போது என் நோக்கத்தை அறிந்து என்ன செய்ய போகிறாய் நண்பா அப்படிங்கிறது அந்த குரல். பதிலேதும் சொல்ல முடியாம தடுமாறுகிறான் அந்த காட்டுவாசி. வெட்டியா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாரு. அந்த குரல் சொல்லுது, இந்த மலையில இருந்து நீ கீழே இறங்குற பட்சத்துல நீ பார்க்க போறது ஒரு சொர்க்கம், அதை ஆள போறது நீ, அதுவும் நிரந்தரமா ஆள போற அப்படிங்கிறது அந்த குரல். அந்த காட்டுவாசியோ, காலங்காலமா இந்த மலையில இருக்கிறோம், ஆனா எதற்கு இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம்னு எதுவுமே தெரியாம இருக்கிறோம். தன்னையும் அறியாம ஒரு தவ வாழ்வில் இருந்த இந்த காட்டுவாசிய ஆசை எனும் தூண்டில் போட்டு கரைபிடித்தவனாக அந்த குரல் மாத்துது. அந்த காட்டுவாசியும் எல்லாத்துக்கும் செவிசாய்க்க ஆரம்பிக்கிறான். விளைவு, இப்போ அந்த மலையின் கோட்டையை தாண்ட எத்தனைத்து விட்டான். இவங்களோட மரபுப்படி யாரு அந்த பாண்ட கொகையால அருளப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த மலையை விட்டு வெளியேறலாம். ஆனா இந்த காட்டுவாசியோ முதல் ஆளாக இதை உடைக்க முடிவு பண்ணிட்டான். இன்னும் சில மணி நேரத்துல இந்த மலையோட எல்லையை கடக்க போவது உறுதியாகிவிட்டது. ஓடு, நிக்காத, ஓடு ஓடுன்னு அந்த காட்டுவாசியோட அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அந்த கரகரத்த குரலையும் அந்த குரலோட சொந்தக்காரனையும் காட்டுறாங்க. அவனும் சேர்ந்துதான் ஓடிக்கிட்டு இருக்கான். காட்டுவாசி கூட இவ்வளவு நேரம் நெகட்டிவா பேசிட்டு இருந்தவன் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஆனா இவங்க தப்பிச்சு போறத ஒரு காட்டுவாசி இன்னொருத்தவர் பாத்துறாரு. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிக்கிறா. ஓடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் நிலதடு மாறி அப்படியே ஸ்தம்பிக்கிறாங்க. வழிமறிச்சவங்கிட்ட, நண்பா எங்களை இடைமறிக்காத, எங்களை விடு, நாங்க போறோம் அப்படிங்கிற அந்த கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரன், நான் உனக்கு நண்பனா, உனக்கா சே நிறுத்து, உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முறைச்சபடி, வா மனோரதா நாம மீண்டும் மலையேறுவோம். நீ இப்ப செய்யறது உச்சபட்ச பல தவறு, இதனால நாம மொத்தமும் அழியவும் வாய்ப்பு இருக்கு. மொட்டைச்சாமியோட கோபத்துக்கு ஆளாகாத, வா என்னோடு அப்படிங்கிற அந்த புது காட்டுவாசி. விலகிப்போ துஷ்டனே, சூரியன் மறையறதுக்குள்ள இந்த மலையை விட்டு வெளியேறுவது அவசியம் அப்படிங்கிற அந்த கரகரத்த குரலுக்கார. கொஞ்சம் யோசிக்கிற அந்த காட்டுவாசியோ பேச தொடங்குகிறான். சூரிய மறைவுக்குள்ள இந்த காட்டை விட்டு நீங்க வெளியேறணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நான் விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு வழிவிட மாட்டேன்னு வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிறான் அந்த காட்டுவாசி. கூடவே நந்து இங்கே வா, உன் உதவி எனக்கு அவசரமா தேவைப்படுது, ஓடி வா நந்து அப்படின்னு அவன் கத்துற அந்த சத்தம் மொத்த மலையையும் அதிரச் செய்கிறது. இவன் தேவையில்லாம விபரீதத்தை உண்டு பண்றான். அந்த காட்டுவாசி நந்து மட்டும் இங்க வந்துட்டானா நாம இங்க இருந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டமாயிடும், இந்த பயல அடிச்சு போட்டு போயிடலாங்கிறாப்ல மனோரத. கரகரத்த குரலுக்காரனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாத, இவன் கூப்பிட்டு அந்த குரலுக்கு நந்து வந்து சேர்வதற்கு தாமதமாகும், அந்த கேப்ல நாம மலையை கடந்துடலாம் அப்படிங்கிற அந்த கரகரத்தக்கார திடீர்னு சில மந்திரங்களை போடுறான். பார்த்தா அவன் கையில ஒரு கூர்மையான கத்தி வருது. மனோரதா இந்த கத்தி எப்படி, அவனை வெட்டுங்குது அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான். திடீரென இவன் கையில எப்படி கத்தி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சபடியே, இல்ல இதை என்னால செய்ய முடியாதுங்கிறான் மனோரத. எதுக்கு இருக்கிற காட்டுவாசியோ கத்திய பார்த்து இப்போ பயம் வருது. கரகரத்த குரலானோ, நீ அவனை கொன்றாக வேண்டும், இல்ல உங்க ரெண்டு பேரையும் நானே கொரு
சுடுவேன்னு மனோரதனோட கழுத்துல கத்திய வைக்கிறான் கரகரத்தை. அந்த மூவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பயந்தாலும் ஏற்கனவே சுயநலவாதி ஆகிவிட்ட மனோரதன் அந்த கத்திய கையில வாங்கிக்கிறாரு. எதுக்கு இருக்கிற காட்டுவாசியோ மனோரதா, இந்த கத்திய என்ன நோக்கி நீ சுழட்டினாலும் மரணம் உனக்கே அப்படிங்கறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் சிரஞ்சீவி, ஏதோ நீ கத்தி உங்ககிட்ட இருக்குன்றதுனால கத்திய கொடுத்த என்னையே கொண்டுலான்னு நினைச்சு பாக்காத அப்படிங்கிற அந்த கரகரத்தை குரலானே. ஒரு பக்கம் கையில கத்தியோட கை நடுங்கியபடி மனோரதனிக்க, மறுபக்கம் வேண்டாம் நண்பா, இந்த தப்ப செய்யாத. யாருனே தெரியாத ஒருத்தன் ஏதோ ஒரு காரணம் கொண்டு நமக்குள்ள பிளவை உண்டாக்க பாக்குறான், வேண்டாம்னு அந்த காட்டுவாசி சொல்லி பார்ப்பான். தயக்கத்தோட இருந்தவன அந்த கரகரத்தை சண்டால உசுப்ப பட்டன வாழை எடுத்து தன் ஜென்ம நண்பனோட வயிற்றுலயே குத்துறாரு மனோரதன். அதுல வழி பொறுக்க முடியாதவனாக கத்த அந்த குரல் மொத்த மலையுமே ஆக்கிரமிக்கிறது. நண்பா, நீ மட்டும் குறுக்க வரலனா நான் உன்னை குத்தி இருக்க மாட்டேன்டாங்கிறாரு மனோரதன். குத்தியாச்சு. ரெண்டு பேரும் அப்படியே எஸ்கேப் ஆகி போலாம்னு பார்த்தா கரகரத்தான் என்ன சொல்றான், அதெல்லாம் முடியாது, இவனை சேர்த்து தூக்கிட்டு போகணுங்கிறான். ஏன்னு கேட்டா இந்த பகுதியில இருக்கிறவரை கத்து குத்து வாங்கினாலும் இவனுக்கு மரணம் ஏற்படாது, இந்த பகுதியை தாண்டி எல்லை பக்கத்துல கொண்டு போய் போட்டா இவன் செத்துருவான், தூக்கு அப்படின்னு உத்தரவு போட தூக்கிட்டு ஓடுறானுங்க. எல்லையே கடந்தாச்சு. இனி குத்துன வாங்கினவன் வேற வழி இல்ல, செத்தே ஆகணும், அதான் விதி. பின்னாடி கூட்டம் அப்படியே படு வேகமா அவங்களை துரத்திட்டு வருது. ஐயோ புடிச்சா நம்மளை கொண்டுடுவாங்க, ஓடு அப்படிங்கிறான் மனோரதன். ஆனா கரகரத்தானோ பதற வேண்டாம், அவங்களால அந்த மலையோட எல்லையே கடக்க முடியாது, அதனால மெதுவாவே முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல குத்து வாங்கி இருந்தாப்ல இல்ல அந்த காட்டுவாசியோட வயித்துல குத்தி இருந்த அந்த வாழை அப்படி உருகிறாரு, கத்திய உருகிறாரு. வழியில அவன் துடிக்க அதை துளியும் கண்டுகொள்ளாம ரெண்டு பேரும் வேற ஒரு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. கீழே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா காட்டுவாசிகளுக்கு மயக்க வருவது போல இருக்கு. காரணம், அவ யாரும் இல்ல, இந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைமை வைத்தியரா இருந்த வசியன், அவர் தான் குத்து வாங்கி வெளியில எப்படி கிடக்கிறாரு. மறுபுறம் குத்திட்டு போறது யாரு, இந்த காட்டுவாசி கூட்டத்தின் ஞான குரு மனோரதன். வசியா வசியா எங்களை விட்டு போயிடாதன்னு இங்கிருந்து கூட்டம் கத்துது. மனோரதனை பார்த்து, நீ ஒரு துரோகிடா, உனக்கு என்னைக்குமே மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு இங்கிருந்து சத்தம் போடுறான் நம்ம நந்து. ரொம்ப தூரம் போனதுனால பயம் இல்லாததுனால அவங்க கீழே வர முடியாதுங்கிறதுனால அட போங்கடா, உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது, போங்கடான்னு சொல்லிட்டு கரகரத்தானோ மனோரதனும் போறாங்க. நந்தியுடைய கதறல் காடு மலைகளை தாண்டி எதிரொலித்ததன் பின்னணியாக டொக்கு டொக்குங்கிற ஒரு சத்தம் எல்லாரும் ஈர்க்க தொடங்குது. மலையின் எதிரொலி காரணமாக எந்த திசையிலிருந்து இச்சத்தம் வருகிறது என எல்லா பேரும் இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒளி அவங்க ரெண்டு பேரையும் நோக்கி வருவதை ஓரளவு கணிக்கவும் விட்டுவார்கள். இதற்கு முன்னாடி வரைக்கும் தைரியமா இருந்த அந்த கரகரத்தான் இப்போ நடுநடுங்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீர்னு அங்க ஒரு குதிரை வண்டி வருது, அதுல இருந்து ஒருத்தர் இறங்குறான். குத்துப்பட்டு கிடக்கிற வரிசையான பாக்குறான். டே வசியா, உனக்கு பிரச்சனை என்ன, உடனே என்ன கூப்பிட்டு இருந்தேன்னா நான் ஓடோடி வந்திருப்பேனடா அப்படின்னு குதிரை வண்டிக்காரர் சொல்றாரு. கரகரத்தான் பயப்படுறான். இந்த பக்கம் குத்து வாங்கினவரோட வாயி வயிறு வழியா ரத்தம் பொக்கிக்கிட்டு அப்படியே கொப்பளித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு அதிக நேரம் இல்ல. ஒரு பக்கம் மலை எல்லையை தாண்ட முடியாத காட்டுவாசிக, மறுபுறம் இந்த ரெண்டு துரோகிங்க. வந்தவரோ கையில ஒரு பெரிய வாள் எடுத்து, நண்பா வசியா என்னை மன்னித்து விடு, உன்னோட புனிதமான இந்த உன்னதமான உசுறு இந்த துரோகிகளால போகக்கூடாது, போனாலும் நம்மள மாதிரி நல்லவங்க கையால நீ சாகுறன்னு சொல்லிட்டு தான் வாழாலேயே வசியன ஒரு குத்து. குத்து வாங்கும் போது பத்ரா அப்படின்னு குத்து வாங்கினவரு கத்தல பேர சொல்லி சிரிச்சபடியே தான் உயிரை விடுறாரு வசியன். தூரத்துல இருந்து பார்த்த நம்ம நந்துவோ, ஏன் இப்படி செஞ்ச பத்ரா அப்படின்னு கேக்குறார். இது அவன் கட்டளை அப்படின்னு மேல இருந்து சத்தம் போத்துக்கிட்டு இருக்க நந்துவுக்கும் சரி நந்துவோட கூட்டத்துக்கும் சரி பத்ரா கீழ இருந்து சொல்றாரு, இது அவன் கட்டளைங்கிறார். பத்ராவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவரோட வீரத்துக்கு அவரே நிகர். இதுக்கு முன்னாடி மலையில இந்த கூட்டத்தோட வாழ்ந்தவன் தான் பத்ரா. அதுக்கப்புறம் மொட்டச்சாமியுடைய கட்டளையின் பேர்ல மலைக்கு வெளியில போனவர் தான் இந்த பத்ரா. குத்துப்பட்டு செத்து கிடக்கிற வசியனை தூக்கிய பத்ரா அந்த பாடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில இப்ப உன்னை தூக்கி வீசுறேன், இங்க இருந்து போயிடு, ஆனா நிச்சயம் மறுபடியும் மீண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் அப்படி தூக்கி வீசி எறிகிறாரு. மக்கள் வாழக்கூடிய பகுதியில போய் விழுகுது. தான் நண்பனை இழந்த அந்த வெறி தாங்க முடியாம துரோகிகள் ரெண்டு பேரையும் நோக்கி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறார் பத்ரா. இவங்க ரெண்டு பேர் தெரிச்சு ஓடானுங்க. ஆனா மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய பத்ரனுக்கு இணையாக இவர்களால ஈடுகொடுக்க முடியாம சில நொடிகள்ல பத்ரனோட பிடியில ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. பயத்தோட தாக்கத்தின் காரணமா இல்ல எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு மனோகரன் கத்துறான். துரோகி மனோரதா, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளுயிர கத்திய அப்படி எடுக்க தயாராகிறார் பத்ரா. ஆனா கரகரத்தான் குறுக்க வர்றான். அப்படின்னா உன்ன போடுறண்டா அப்படின்னு கரகரத்தான தன்னோட ஆளுயிர் அந்த வாளால ஓங்கி ஒரு வெட்டு வெட்ட அவனோட உடல் ரெண்டு துண்டா அப்படியே விழுகுது. ஆனா என்ன ஒரு அதிசயம், விழுந்த அந்த ரெண்டு துண்டும் மறுபடியும் ஒன்னு சேருது. பத்ராவுக்கே ஷாக், மனோரதனும் ஷாக் ஆகிறார் அதை பார்த்து. டேய் மனோரதா, நான் தான் முன்னரே சொன்னேனே, நான் ஒரு சிரஞ்சீவிடா, இவன் என்ன இவனோட தலைவன், அந்த பரமனே வந்தாலும் என்ன எதுவும் செய்ய முடியாது, இனி நீ ஒரு கணம் கூட இங்க இருக்காத, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மாய கத்திய கொண்டு பத்ராவை தாக்க தொடங்குறான் அந்த கரகரத்தான். பத்ரா என்ன பண்றாப்ல, இவனை கொல்லத்தர முடியாதுன்னு கரகரத்தானோட காலை பிடிச்சு முறிச்சு விட்டுறாரு. டேய் மூடா, நீ சிரஞ்சீவியாக இருக்கலாம், அது உன்னோட உசுரை மட்டும்தான் காக்கும், ஆனா உன்னோட உடலின் உறுப்பு அது காக்காது அப்படின்னு சொல்லி காலை உடைச்சு ஒரு ஓரமா தூக்கி எறிஞ்சிட்டு மனோரதனை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு பத்ரா. ஓடிக்கிட்டு இருக்கிற மனோரதனுக்கோ தன்னை காப்பாத்துறேன்னு சொன்ன அந்த சிரஞ்சீவியோட அலறல் சத்தத்தை கேட்டு பயம் வருது. திரும்பி பார்த்தா பின்னாடி பத்ரா வெட்டிக்கிட்டு வரான். நண்பா பத்ரா, என்ன மன்னிச்சிரு, அந்த மாயையில தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன், அந்த மாயனோட பேச்சை கேட்டு நான் இப்படி ஆய் போயிட்டேன் அப்படின்ற எல்லாம் புலம்பிட்டே ஓடுறாரு. வா பேசாம நாம மறுபடியும் மலைக்கே போயிடலாம்னு கூட மனோரதன் சொல்லி பாக்குறான். சி, நீ எல்லாம் நண்பனா, இனியும் நீ அந்த புனித மலைக்கு போக முடியும்னு நினைக்க
நினைக்கிறியா? உன் மரணம் நிச்சயம் என்னால் நிகழும். ஆனால் அப்படின்னு சொல்லி பத்ரா நிறுத்துறாரு. ஒருவேளை உயிர் பிச்சை போட போறானோன்னு கால விழுந்துறாரு மனோரதன். ஆனா நீயும் என் நண்பன் தானே அப்படிங்கிறாரு பத்ரா. ஆமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது ஒரு ஆழமான நட்பு. என்ன இந்த தடவை மன்னிச்சிரு, இனி தப்பு செய்ய மாட்டேன். அது அந்த மொட்டைசாமி மீது சத்தியம் கிராவன். கேள் மனோரதா, உனக்குள்ள எப்போதுமே ரெண்டு வகையான குணம் இருக்கு. ஒன்னு அருமையான புனிதமான நட்பு, இன்னொன்னு துரோகம். அதனால ஒன்னுல இருக்கிற என் நண்பனை நான் எடுத்துக்கிறேன். துரோகியை இந்த கத்தியால கொல்லுவேன்னு சொல்லி கத்தி எடுத்து ஓங்கி குத்த போற சமயம் மேகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருமையாகுது, இடிக்க ஆரம்பிக்குது. பத்ரன் என்ன செய்ய போகிறானோ அப்படின்னு மலையில இருந்தபடியே நந்தி உட்பட அத்தனை பேரகம் எல்லா பேரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் உணர்ச்சி மிகுந்தவர்களாக, பத்ரா அவனை விட்டுறாத, அவனை போட்டு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. பத்ரன் என்ன பண்றான், ஓங்கி ஒரு பொல ரெண்டா பொலந்துறான். ஒரு பாதி நண்பே, மறுபாதி துரோகி. அதனால பாதியா பொலந்துட்டாப்ல. அதுக்கு அப்புறமும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம இங்கேயும் அங்கேயும் சுத்தி திரியறார். வெட்டு வாங்கினதும் ஐயோ வலிக்குதே அப்படின்னு நம்ம மனோகரன் கனவுல இருந்து அப்படியே முழிக்கிறார். அந்த சத்தம் மொத்த ஆசிரமத்துக்குமே கேட்டிருக்கணும். பொத்துன்னு பெட்ல இருந்து கீழே விழுகிறார். விழுந்தும் கனவுல இருந்து முழுசா விழுவிட முடியாம அப்படியே தவிக்கிறார். கனவுல வெட்டின பிறகு மறுபாதி துரோகிங்கிறாப்ல இல்ல, அதனால அந்த பாதி எடுத்து தான் தலைக்கு மேல அப்படியே ரவுண்டரா சுத்தி பல மைல் தூரத்துக்கு அப்பால வீசி இருக்கிறார். இதையெல்லாம் கால் உடைஞ்ச நிலைமையில பாத்துக்கிட்டு இருந்த அந்த கரகரத்தானோ அந்த மறுபாதி பல மைல் தூரம் தள்ளி விழுந்தது இல்ல, அந்த திசையை நோக்கி அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான். இப்போ மனோரதனோட புண்ணிய பகுதியான வலப்பக்கத்தை பார்த்து கதறியவாறு, நண்பா என்னிடமிருந்து விடைபெறு, ஆனால் என் நேரமும் உனக்காக நான் காத்திருப்பேன். செல், மீண்டும் வா அப்படின்னு இன்னொரு திசையை நோக்கி மீதி பாதியை எறிகிறாரு பத்ரன். இதையெல்லாம் பார்த்து மலை மேல இருக்கிற நந்து கதறி கதறி அழுகிறார். இங்க ஐயோ என்ன கொண்டுட்டானே என்ன கொண்டுட்டானேன்னு மனோகர கதறி எழுகிறார். பாடிகார்டு ஜரா ஓடியாந்து தண்ணி எடுத்து மூஞ்சியில தொளிச்சு தூக்கத்திலிருந்து முழுமையா வெளியில கொண்டு வரான். தூக்கத்திலிருந்து எழுந்த மனோகரனுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இது இவர் கண்ட கனவல்ல, இது ஒரு சமீட்சை. ஒரு கால் அந்த மனோரதன் தான் இந்த மனோகரனா, நானா, நான் தான் அந்த தீமையோட ஒரு பகுதினா, வெட்டப்பட்ட அந்த துரோக ஒரு பாதி உடலால் உருவானவன் நான்னா, மறுபாதி அந்த நல்ல உடல் எங்கே? அப்புறம் என்னால குத்தப்பட்ட அந்த வசியன் யார்? இன்னும் அந்த பத்ரன் என்ன துரத்துகிறானா? நான் பிறந்து வளர்ந்த அந்த மலை எங்க என தனக்குள் பல கேள்விகள் கேட்டபடி சம்பித்து உட்கார்ந்திருந்தான் மனோகரன். அதே நேரத்துல மனோகரோட இந்த விசித்திர செயல் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துது. அந்த பக்கம் நாலு பேர் ஒரு பொண்ணை வெட்டிட்டு போனாங்கல்ல வசியமலை பக்கத்துல, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற உத்வேகத்துல ரேவதியும் ஆஷாவும் தன்னோட டீமை கடந்து ரொம்ப தூரம் பிரிஞ்சு வந்துட்டாங்க போல. இப்ப அவங்க தனியா வரதுனா அவங்க போற அந்த ரூட்டை குறிக்கிறதுக்கு அவங்க கிட்ட மஞ்சப்பட்டை இல்ல. சொல்ல போனா அவங்க போற பக்கத்துல வழியே இல்ல. எந்த பக்கத்துல அவங்க போறாங்க, போன பக்கம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல். இனி இவங்களோட உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. பேசாம ஆசா, நீ வேணும்னா திரும்ப போயிடுன்னு கூட ரேவதி சொல்லி பாக்குறா. உடனே ஆசாவோ, நான் உனக்காக வரல ரேவதி, இப்போ அந்த பொண்ணை காப்பாத்துறதா நம்ம குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு அவளும் முன்னோக்கி போறா. அதே நேரத்துல கண்ணுக்கேற்ற தூரத்துல நம்ம நீலம் ஆராய்ச்சிக்குழுவும் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அடிமலையில பார்த்த செடி கொடிகளை போல இப்ப ஏதுமே தென்படல. சொல்ல போனா இது போன்ற இலைகளை இதற்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. ஒவ்வொரு இலையும் சுமார் ஒரு அடி நீள அகலத்துக்கு அப்படியே விஸ்தரிகமா பெருசா கிடக்கு. ஒரு பெரிய இலையின் மீது ரேவதி கைய வைக்க அதற்காகவே காத்திருந்தது போல அந்த இலை இவளோட கைய விருட்டுன்னு முழுங்குவது போல சுருட்டிக்குது. இத சற்றும் எதிர்பார்க்காத ரேவதி கைய இலையிலிருந்து எடுக்க முயற்சிக்கிறா. ஒன்னும் பண்ண முடியல. இந்த இலையோட சிறப்பு என்னன்னா, எந்த உயிர் இதுல அகப்பட்டாலும் கொஞ்ச நேரத்துல அந்த உயிரோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சக்கூடியது. இதனால உடனே அந்த பிடியை விட்டு வெளியில வர வேண்டியது அவசியம். இல்லனா உடல்ல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி சக்கையாக்கி கீழே வீசி எரிஞ்சிடும். இந்த மாதிரியான இந்த காட்டுல பரவி கிடக்கிறத பார்க்க முடியும். ரேவதியுடைய அரலல் சத்தத்தை கேட்டு ஆஷா உதவி பண்ண தயாராகிறார். ஒரு குச்சி எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு இலையில குத்தி பாக்குற. அந்த இலை அந்த குச்சியை லபக்கரும் பிடிக்கல. உயிருள்ள ஏதாவது ஒண்ணத்தான் அந்த இலை பிடிக்கும் போல, எதுக்கு டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு தன்னோட ஒரு விரலை மட்டும் அப்படி உள்ள கொண்டு போறா. விருட்டுன எடுத்துறா. ஒரு செகண்ட் உள்ள கொண்டு போய் எடுத்துட்டா, ஆனா அதுக்குள்ள அந்த விரலை கருத்துறது. நகம் வறண்டு போயிருக்கு. ஒரு நொடிக்குள்ள எடுத்ததுக்கே அவளோட விரலோட நிலைமை இப்படி இருக்கு. அப்ப ரேவதியுடைய கைக்கு என்னவாகும் வேகமா யோசிக்கிறா. பையில இருந்து ஒரு கத்தி எடுக்கிறா. அந்த இலையோட காம்பு மரத்தோட சேர்ந்து இருக்கல, அந்த காம்ப ஒரு வெட்டு வெட்டுறா. தண்டோட தொடர்புல இருந்து அந்த இலை துண்டானதும் தன்னோட இயக்கத்தை இழந்து அந்த பிடியை விட்டுருது. அந்த இலை இலைய விட்டு வெளியில வந்துருச்சு கை. ஆனா கைய பார்த்தா ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி. ஒரு உடலை பல ஆண்டுகள் மண்ணிலேயே போட்டா என்ன ஆகும்? அதுபோல அவளோட இடது கை முழுவதுமா சாப்பிடப்பட்டு ரத்தம் தோய்ந்த எலும்புகளோட அப்படியே தொங்கி கிடக்குது. ஐயோ வலிக்குதேன்னு தரையில புரளறா ரேவதி. கையில இருந்த ஒரு துணியால ரேவதியுடைய கைய இருக்க கட்டுறா ஆஷா. ரத்த கசிவை கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லனா உசுரே போயிடும். நாம இந்த காட்டை விட்டு வெளியேறுவது முக்கியம். நாம கிளம்பலாம்னு ஆசா சொன்னா ரேவதி, அப்போ அந்த பொண்ணோட சொல்லியும் போறாங்க. அப்படி கொஞ்சம்
நமக்கு கொண்டாட்டம் தாங்கறா இன்னொருத்தன். ஆசா சொல்லி பாக்குறா, இங்க பாருங்க நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி குழியை சேர்ந்தவங்க, எங்களோட ராணுவமே வந்துகிட்டு இருக்கு, ஒழுங்கு அங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லி பாக்குறா. கேட்டது இவங்களுக்கு லைட்டா ஷாக். இவங்க உடனே சுத்தி முத்தி பாக்குறாங்க. பனிமூட்டத்துல அங்க இருக்கிற அந்த காத்துல பக்கத்துல வரவங்க கூட அவ்வளவு ஈஸியா தெரியாதுல்ல, ஒன்னும் கண்ணுல படல. என்னமா கதவுறியா, இதோ வரேன் அப்படின்னு பக்கத்திலேயே வந்துட்டான். ரத்த போக்கு காரணமா ரேவதி தன்னோட நிலையவே இழக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு கால் இவ தப்பிச்சாலும் இந்த ஆட்கள் ரேவதிய விட வாய்ப்பு இல்ல, ஏன்னா இவ நல்லா தான் இருக்கிறா, தப்பிச்சிட முடியும். ஆனா ரேவதி மாட்டிப்பால, அதனால அப்படி விட்டுட்டு ஓடிடவும் முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர ஆஷா. அந்த பசங்களோட சண்டை போடலான்னு முடிவு பண்றா. இவளுக்கும் ரேவதி மாதிரியே கராத்தே எல்லாம் தெரியும் தான். ஆனா ரேவதி இப்ப இருக்கிற நிலையில உதவி செய்ய முடியாது. நாலு பேரை ஒருத்தியால சமாளிக்க முடியுமான்னு சந்தேகத்தோடயே ஆஷா தயாராகிறா. பக்கத்துல பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே கை காலு கட்டப்பட்ட அந்த பொண்ணும் கிடக்குறா மயங்கிய நிலையில. ரெண்டு பேரை ஆஷா அட்டாக் பண்ண தயாராகிறா. ஆனா மீதி ரெண்டு பேரு ரேவதிய சீண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஷாவோ அந்த ரெண்டு பசங்களை சமாளிச்சுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆஷா இப்போ கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லாதவ கடவுளுக்கிட்ட வேண்டா, உன்னையே கெதின்னு கிடக்கிற இந்த ரேவதிய அப்படியே விட்டுற போறியா, ஏதாவது செய்யன்னு கேக்குறா. ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவு சமாளிச்சுக்கிட்டு இருந்தா மூணாவது ஒருத்தன் பின்பக்கமா வந்து ஆசாவை ஒரு உத உதைக்க நல தடுமாறி விழுகிறா. இன்னொருத்தவன் கையில கட்டையோட ஆசாவை அப்படி அடிக்க வர்றான். பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அடிக்க வந்தவன தாக்க அவன் போய் பொத்துன்னு விழுகிறான். உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்லைங்க, அடிச்ச அந்த அடியில அவனோட உடம்பு அப்படியே சுக்கு நூறா வெடிச்சு செதறது. இது சாத்தியமே இல்ல, உடம்புல இருக்கிற சதை எலும்புன்னு எல்லாமே அப்படியே தெரிச்சு போய் வெடிச்சு செதறது. அவன் இறந்துட்டான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இவன் செத்தாங்கறத புரியாம அப்படியே முழிக்கிறாங்க. பார்த்தா அங்க இருந்த புதர்களை விளக்கியவாறு சில காட்டுவாசிகள் முன்னாடி வந்திருக்கிறாங்க. இதுவரை மனிதர்களை பார்த்தாலும் கண்டுங்காணாம ஒளிஞ்சு வாழ்ந்த இந்த காட்டுவாசிகள் முதோதரவையா இந்த பொண்ணுகளை காப்பாத்துறதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆசிரமத்துல மனோகரன் எப்பாடுபட்டான்னு பார்த்தோம்ல, அருமைநாதர் என்ன பண்றாருன்னு பார்த்தா புதுசா வந்த அந்த காலமாட்டோடயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிற அந்த காலமாட அவர் விடமாட்டேங்குது. பின்னாடி முன்னாடி தான் சுத்தி தெரியுது, பூஜை அது இதுன்னு எல்லா பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம காலமாட்டுக்கு மட்டும், நம்ம நந்து மாட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் உண்டு. மாட்டு பண்ணைக்கும் போலாம், இந்த பக்கம் இவரோட அறைக்கும் போலாம்னு ஸ்பெஷல் பெர்மிஷன் உண்டு. இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். மாட்டு பண்ணையில அந்த நிறப்பசு இருந்தது இல்ல, அது கூட ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. மாட்டு பாஷையில அதுகளுக்குள்ள பேசிக்கிறது. அந்த நிறப்பசு அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லுது. திடீர்னு ஒரு நாள் கருகி போன ஒரு பூவை கொண்டு வந்து மோந்து பார்த்து அந்த மிதிச்சவன அந்த பூவை மிதிச்சவனோட முன்ஜென்மத்தை பத்தி சொல்லு அப்படின்னு அருமநாதர் கேட்டாரு. நானும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். பொதுவா ஒரு உசுறு அஞ்சுல இருந்து ஏழு முறை பிறக்கம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த புஷ்பத்தை மிதித்தவனோட ஜென்மங்கள் கிட்டத்தட்ட நூறையும் தாண்டி இருக்கும் போல. உடனே நந்து இதெல்லாம் கேட்டுவிட்டு, அப்ப இந்த ரகசியம் எல்லாமே அருமநாதருக்கு தெரியுமான்னு கேட்டா, எல்லாம் தெரியும், ஒரே ஒரு மேட்டர் தவறங்குது. என்ன மேட்டர்னா, நூறு ஜென்மங்களை பார்த்த அந்த பூவை மிதிச்சவன் இனி அடுத்த ஜென்மம் எடுக்க போறது இல்லையா, அவனோட கடைசி ஜென்மம் இதுதானா, இந்த உண்மையை மட்டும் நான் அருமநாதர் கிட்ட சொல்லல, அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது அந்த பசு. இப்ப அந்த பிறப்பு மொத்த பாவத்தோட இருப்பிடமா மாறிடுச்சான். அந்த பூவை மிதிச்சவன் அவனை நெருங்குற எப்பேற்பட்ட புண்ணியமா இருந்தாலும் அதுவும் அழியக்கூடிய அளவுக்கு ஒரு மா விஷமாயிட்டானா. வஷம் வஷம் வஷம், போதும் அதை பத்தி பேச வேண்டாங்கிறான் நந்து. அதெல்லாம் விட்டு அந்த பூவை மிதிச்சவன் யாருன்னு கேக்குறான். யாரு நம்ம நந்து கேக்குறாப்ல. அது எனக்கு தெரியாது நண்பா, பசு சொல்லுது. ஆனா மிதிச்சவன் யாருங்கிறது அருமைநாதருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உன்ன இந்த ஏரியா பக்கம் பார்த்தது இல்லையே, யார் நீ அப்படின்னு இந்த பசு கேக்குது. அதோ பார், அது தெரிகிறதே ஒரு மலை, அந்த வசிய மலையில இருந்து தான் நான் வரேங்கிறான் நந்துவும். பாவம் நம்ம பயலுக்கு அதையும் தாண்டி பனிமலை சிவன் வசிக்கிற இமய மலையிலிருந்து ஹிமாலய மலையிலிருந்து வந்தவங்கிறது மறந்து போய் காலங்கள் பல ஓடிவிட்டது. அந்த மலையை பார்த்ததும் இந்த பசு, அந்த மலையில நல்ல பச்சை பசேன்னு எல்லாம் நல்லா இருக்கும்ல, அங்க போய் வாழ்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சா நந்து அந்த பக்கம் எல்லாம் போக வேண்டான்னு, அங்க நிறைய விஷம் இருக்குங்கிறாரு. மகா விஷம் இருக்கா ஒண்ணு, ஆழகால மா விஷம் ஒண்ணு அங்க குடிகொண்டு இருக்கிறதுங்கிறாரு நந்து. அந்த இடத்துல அந்த விஷம் இருக்கிற இடத்துல எங்களை தவிர்த்து வேற யாராலையும் வாழ முடியாதுங்கிறாரு நந்து. அப்படியா, அப்ப நீங்க எல்லாம் யாருன்னு அந்த பசு கேட்க, நாங்கெல்லாம் கணங்கள், சிவகணங்கள் அப்படிங்கிறாப்ல. சிவகணங்களுக்கு விசக்காட்டுல என்ன வேலைன்னு பசு கேக்குது. இறைவனை காப்பாற்ற அப்படிங்கிறாப்ல நந்து. இறைவனை காப்பாத்தவா, அப்படின்னா அந்த இறைவனை விட நீங்க என்ன பெரிய ஆட்களா அப்படின்னு பசு கேக்குது. ஒரு நொடி திகைத்து போன நந்துவோ இல்ல இல்ல அப்படின்னு தடுமாறாரு. சரி விடுங்க, இறைவனை எந்த ஆபத்துல இருந்து காக்க அங்க வந்தீங்க, காத்தீங்களா, இப்ப இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்விகளை பசு அடுக்குது. திடீரென தன் தோழி அந்த மலையை பத்தி பேச ஆரம்பிக்க, தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக மறந்திருந்த, தன்னையும் அறியாமல் தன்னுள் குடிகொண்டிருந்த அந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தது நந்து கால. இப்போ நம்ம நந்து என்ன பேசுகிறானோ அவை அனைத்தையுமே அந்த காட்டுவாசிகளும் சரி நம்ம நந்துவும் சரி மறந்தும் ஆண்டுகள் பல ஓடிவிட்டன. நம்ம நந்து கால என்ன சொல்லுச்சுன்னு நமக்கு காட்டல. எல்லாத்தையும் சொல்லியாச்சு, பசுவும் எல்லாத்தையும் கேட்டுருச்சு. ஆனா ஒரு அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு டப்புன்னு நம்ம நந்து, ஆமா இவ்வளவு நேரம் நான் என்ன பேசிட்டு இருந்தேன், ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாரு. அந்த பசுவும், ஞாபகம் இல்லையா, இதோ நீ சொன்னதெல்லாம் திரும்ப சொல்றேன்னு எல்லாத்தையும் திரும்ப சொல்லுது. இதெல்லாம் கேட்டுட்டு நந்துக்கு இது சாத்தியமே இல்ல, நிச்சயமாக இல்ல அப்படிங்கிறார். இல்லப்பா இதெல்லாம் நீ சொன்னதானப்பா அப்படிங்கிறாப்ல. மேபி கற்பனையா இருக்கலாம், இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல நந்து. ஆனா நந்துவோட தேஜஸ் அங்கிருந்து அனைவரையும் ஆட்கொண்டு இருந்தது. இந்த காலையுடைய பிரம்மாண்டமான அந்த திமுளை பார்த்து யாருக்கும் பயம் வராம எல்லாருமே அதோட ஒட்டி இருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுன்னு எல்லா மாடுகளுக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முன்னாடி அருமநாதர் கொண்டு வந்த அந்த புஷ்பத்தை மிதிச்சவனோட ஜென்மத்தையே சொன்ன இந்த பசுவால நம்ம நந்துகிற காலமாட்டோட ஜென்மத்தை சொல்லிட முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஒரு மாட்டால இன்னொரு மாட்டோட ஜென்ம விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாதான். இல்லைனா இந்நேரம் நம்ம நந்துவை பத்தி மொத்த மேட்டரும் பசு
பசுவுக்கு அத்துப்படியாயிருக்கும். நண்பா, நீ சொல்லுவது சத்தியம்னு நான் உணர்கிறேன். வா என்னோடன்னு நந்துவோட பதிலுக்கு காத்திருக்காம முன்னேறி நடக்க ஆரம்பிக்குது அந்த பால் நிரம்பிய பசு. அது இப்போ ஆசிரமத்தை தாண்டி வில்வ காட்டை தாண்டி இன்னும் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. எங்க என்னமா கூட்டு போயிட்டு இருக்கிற, எங்க கூட்டு போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு நந்துவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. வா, அந்த இடத்துக்கு போன பின்னாடி உனக்கே புரியும்னு கூட்டு போகுது. ஆசிரம கோயில ரீச் பண்ணிடுச்சு அந்த பசு. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற மூர்த்தி தான் எங்க மலையில இருக்கிற மொட்டச்சாமி. அது மட்டும் இல்லாம இங்கிருந்தவங்க செஞ்ச கீர்த்தனைகள் என்னை எங்கோ இட்டு சென்றது அப்படிங்கிறாப்ல கால. தப்பன நம்ம பசு தலையால அந்த கற்பகிரகத்தை முட்டி திறந்து விடுது. இதுதான் உன் மொட்டச்சாமியா அப்படின்னு கேக்குது. ஆமா, இவரேதான் எங்க மொட்டச்சாமிங்கிறாப்ல நந்துவும். சரி, ஓம் பேர் என்னன்னு கேட்டா என் பேரை நந்துங்கிறாப்ல. அப்படியா, உன் பேர் நந்து என்றால் இந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்கிறது, இது யார் அப்படின்னு அந்த பசு கேக்குது. ஒரு நொடியில மின்னல் வெட்டினாப்ல நினைவுகள் எங்கெங்கோ நந்துவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த நினைவுகள் தாள முடியாம ஆணு கத்த தொடங்குது நந்து காலை. அந்த ஒரு சத்தமே அந்த காலை யாரங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சத்தமாக இருக்கிறது. உலகமே அதிரும்படியான ஒரு சத்தம் இது. இப்போ காலமாடு, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நந்து அப்படின்னு வாழ்ந்தது இதுக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்னாடி நந்தியா இவரை பற்றி அந்த செய்திகள் கிடைத்ததுல அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தது நந்து. இது யாருன்னு தெரியுமா நண்பான அந்த பசு கேக்குது. இல்லங்கிறாப்ல நந்து தலையாற்றா. நந்தி, இதுக்கு பேரு தான் நந்தி. அதோ அந்த பரமேஸ்வரனோட பரம முதன்மை பக்த, சாட்சாத் அந்த ஈஸ்வரனின் பரம பக்தனாகிய நந்தி தான் இந்த நந்து அப்படின்னு எடுத்து சொல்லுது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க வந்திருக்கிறாங்க. பரமேஸ்வரனின் பரம பக்தனா? யார் அந்த பரமேஸ்வரன்? இல்ல இல்ல, அது என் மொட்டச்சாமி. மொட்டச்சாமிக்கு தான் நான் பக்தேங்கிறாப்ல நந்துவோம். அந்த ஈசனுக்கு 1000 பேர்கள் இருக்கும். ஈஸ்வரன், பரமேஸ்வரன், மகாதேவன், சர்வேஸ்வரன் எவ்வளவோ பேர்கள் உண்டு. அந்த 1000 பேர்கள் ஒரு பேரா இந்த மொட்டச்சாமிங்கிற பேரும் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேக்குது அந்த பசு. தன்னை பற்றி அந்த முடிச்சுகள் அவளும் நேரத்துல நந்து காலை ஏற்படுத்திய அந்த சத்தத்தில் ரொம்ப தூரத்துல அந்த சிறை வேலையில ஈடுபட்டுகிட்டு இருந்த ஸ்மித், ஜரா, மத்த வேலைக்காரங்க எல்லாம் சத்தமிட்டு அந்த மாட்டை பாத்துறானுங்க. என்ன நடக்க போகிறதோ? அந்த பக்கம் நம்ம வசீகரன் டீம் எல்லாம் சேர்ந்து கார்ல ஏறி ஆசிரமத்துக்கு வேற வந்துகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு 8 போய் பாத்துட்டு வந்தா. கார்ல நம்ம வசீகரன் வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவன் பாக்குறதுக்கு வசி மாதிரியே தெரியல. இடைப்பட்ட காலத்துல இவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரம். கிட்டத்தட்ட தியான நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான் வசி. ஆசிரமம் போய் சேர இன்னும் ஒரு 1.5 நேரம் ஆகும். நடுவுல வேற ஒரு பெரிய கடை தெருங்கிறதுனால டிரைவர் காரை பொறுமையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படியே அந்த கடையை கடந்து போய்கிட்டு இருக்கும்போது, அந்த மார்க்கெட் ஏரியாவை கடந்து போய்கிட்டு இருக்கும்போது, நம்ம வசீகரன் கிட்ட இருந்து இலைய வாங்கி நிறைய தங்கத்துக்கு சொந்தக்காரனானே அந்த கடைக்கார, அவன் சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஒரு பைத்திய மாதிரி இவங்க காரு முன்னாடி வந்து விழுகிறான். விழுந்தவன எப்பா அங்கிட்டு போப்பா அப்படின்னு விரட்ட பாக்குறாரு டிரைவர். ஆனா சரண்யாவால நடக்கிறத நம்ப முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தவன் எப்படி சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பைத்தியமாக முடியும் அப்படின்னு 1000 கேள்விகளோட வசீகரனை ஒரு மாதிரியா பாக்குறா சரண்யா. ஆனா இதை எதையுமே கண்டிராதவனாக கண்மூடிய தியானத்துல இருக்கிறான் வசீகரன். டிரைவரோட பிடியில இருந்து தப்பிச்சு காருக்குள்ள யார் இருக்கிறான்னு பார்த்த அந்த பைத்தியம் வசீகரனை பார்த்ததுமே சாமி சாமின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். பிரின்சிபல், வாத்தியாரு எல்லாரும் ஷாக்காராங்க. சாமி, தங்கச்சாமி அப்படின்னு கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறான். எது தங்கச்சாமியா? வசீகரனை ஏன் தங்கச்சாமின்னு கூப்பிடுறான்னு இவங்களுக்கு குழப்பம். வாத்தியரோ, சார் இதெல்லாம் குழம்பாதீங்க, அவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு, அவர் ஒரு ஓரமா கொண்டு போய் விட்டுட்டு வண்டி எடப்பா அப்படிங்கிறாரு வாத்தியார் வரதராஜன். இல்ல இல்ல, இவர் வசீகரன் இல்ல, இவர் தங்க சித்தர், இவர் தொட்டதெல்லாம் தங்கமாகும். சாமி சாமி, இந்த உலகத்தையே கூட தங்கமாக்கிடுவாருன்னு விடா அப்படியா வசீகரனை கும்பிட்டுகிட்டே கத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த பைத்தியம். கடந்த ஒரு வாரமா பைத்தியமா இந்த ஏரியா பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தாலும் பெருசா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மனுஷன் இப்படி ஓவரா கத்துறாரு. அது ஒரு ஆளை பார்த்து கத்துறாப்ல. இது மொத்த கடை தெருவையுமே ஒரு மாதிரி அதிசயக்க செய்கிறது. இப்ப காரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் கூடியதுல ஒரு மாதிரி பதட்டம் உருவாகிறது. ஆனா இதை எதையுமே காணாது கண்ண மூடி தியானத்துல இருந்து வேறொரு உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான் நம்ம வசி. இந்த பயக்கிட்ட ஏதோ இருக்குன்னு பிரின்சிபாலும் ஒரு முடிவுக்கு வர்றார். அந்த பைத்தியம் விடுறாப்ல, இல்ல இவர் தங்கச்சாமி தான் அடிச்சு பேசுறாப்ல. கூட்டத்துல இருந்த வெளியில இருந்த சில பேரு பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவர் தங்கச்சாமியா போப்பாங்கிட்டுன்னு சொன்னா, இல்ல இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் எனக்கு 1/2 கிலோ தங்கம் தந்தாரு, இது சத்தியம்னு அடிச்சு சொல்ல கூட்டம் ஒரு மாதிரியா பாக்குது. நிலைமை வேற மாதிரி போகுதுன்னு சரண்யா வசீகரனை உசிப்பு விடுறாங்க. கண்களை திறந்து வெளியே பார்த்தவரு, சின்னச்சாமி எப்படி இருக்க, இவர் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு வசீகரன் எடுத்து சொல்ல, இது இன்னும் ஷாக்க ஏற்படுத்துது. இதுவரை இவன் உளறிக்கிட்டு இருக்கான்னு சொன்னவங்க இப்போ இவங்க பேசுறத நல்லா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சாமி, அன்னைக்கு நீங்க கொடுத்த அத்தனை தங்கமும் மறுபடியும் உருகி அங்கங்க விதவிதமா தங்கமா கிடைச்சு, அதை எல்லாத்தையும் உருக்கி தங்க நகசையெல்லாம் சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன், அப்போ அந்த தங்கம் எல்லாம் மறுபடியும் இரும்பா மாறிடுச்சு சாமி அப்படின்னு கத்துறான். தங்கமா? நான் கொடுத்தேன் கேட்டா, ஆமா சாமி நீங்க தானே கொடுத்தீங்க, அதே தங்கம் தான். அப்ப கூட்டத்துல சில பேரு என்னையா நான் கொடுத்த தங்கமான்னு கேக்குற, அன்னைக்கு நீ தானே வந்து இவரை கூட்டிட்டு போன, உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு வாரத்துல என் முதலாளி பைத்தியம் ஆயிட்டாருன்னு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோடீஸ்வரனாக போறேன் கோடீஸ்வரனாக போறேன்னு கத்திக்கிட்டே இருந்தான். ஏதோ ஆசை காட்டிதான் அவனை பைத்தியம் ஆக்கிருக்கிறேன்னு கூட்டம் இவர் பக்கம் திரும்புது. சரண்யா ஓரளவு எல்லாத்தையும் கணிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வசீகரனோ, இவர் சித்தமானதுக்கு, சித்தம்னா என்ன பைத்தியம், ஆக்சுவலா இவர் சித்தமானதற்கு அவரோடு இருந்த பேராசைதான் காரணம். கூட்டத்துல ஒருத்தன் என்னடா செய்யற எல்லாத்தையும் எல்லா திருட்டுத்தனத்தையும் செஞ்சுபிட்டு பெரிய சித்தர் மாதிரி பேசுறியான்னு வசீகரனோட முகத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டான் வருவேன். பிரின்சிபாலோ ஐயோ அவரை விட்டுருங்க, இப்படி எல்லாம் அவர் செய்யவே மாட்டாப்லன்னு எவ்வளவோ
கெஞ்சி கேக்குறாரு. அந்த ஒரு குத்துல சமாதானம் அடையாம மறுபடியும் வசீகரனோட முகத்துல பொத்து பொத்துன்னு குத்துறாப்புல. கூட்டமும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்குது. முகமெல்லாம் வீங்கி ரத்தம் சொட்ட வசீகரனிக்க அவனை சூழ்ந்த கூட்டமா ஓன்னு கத்துறானுங்க. நீதாண்டா நீதாண்டா அது இதுன்னு சொல்லிட்டு கூட்டத்துல எல்லா பேரும் இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் சின்னசாமி நீ சொல்றா இவன் மேல கேசப்பட்டு உள்ள தள்ளிலாமா அப்படின்னு கூட்டம் கேக்குது. ஆனா கூட்டத்தை எல்லாம் தள்ளிவிட்டு விட்டு வசீகரன்கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுங்க சாமி மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கு உங்களோட அருமை தெரியாது, எனக்கு தங்கமும் வேண்டாம் பணமும் வேண்டாம், ஆனா என்ன உங்களோட சேர்த்துக்கங்க, என்ன விட்டு விடாதீங்க, உங்க கூடையே வரேன்னு ஆரம்பிக்கிறார். சின்னசாமியோட பேச்ச கேட்ட கூட்டம் இந்த பைத்தியக்காரன் பேச்ச கேட்டு தேவையில்லாம நாம இந்த வேலை அடிச்சு விட்டோமோன்னு இப்ப முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. போங்கயா போங்கயா இவன் இப்படி பேசுவான் எதிர்பார்க்கல, கேஸ் க்ளோஸ் போங்கன்னு எல்லா பேரும் போயிட்டானுங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது கார்ல வந்தவங்களோ இந்த சின்னசாமியும் மட்டும்தான். கூட்டம் சொல்றதை விட்டுருவோம். சின்னசாமி சொல், நான் உன்னை ஏமாத்துறேனா அப்படின்னு கேக்குறாரு வசீகரன். இல்ல சாமி இல்ல, நீங்க என்ன ஏமாத்தல, நான் உனக்கு கொடுத்த அந்த 6 கிராம் தங்கம் எங்க அப்படின்னு கேக்குறாப்ல வசி. இதோ மடியில பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து நீட்டுறாரு சின்னசாமி. நான் கொடுத்த தங்கம் இன்னும் தங்கமா தானே இருக்கு, அப்புறம் எப்படி நான் உன்னை ஏமாத்தினேன்னு வசீகரன் கேக்குறான். இல்ல சாமி இல்ல, நீங்க என்ன ஏமாத்தல, நீங்க விட்டுட்டு போன அந்த 1/2 கிலோ தங்கத்தை உருக்கி சின்ன சின்ன நகைகளா மாற்ற முயற்சி பண்ண, அப்ப அந்த மொத்த தங்கமும் மறுபடியும் இரும்பாயிடுச்சு. அத்தோட அதுல இருந்து வந்த அந்த புகை என் மனதிற்குள் இருந்த அந்த பேராசைங்கிற பேய விரட்டிடுச்சு. இப்போ எனக்கு தங்கம் பணம் குடும்பம் மேல இருக்கிற அந்த பற்றுன்னு எதுவுமே இல்ல, ஆனா உங்க சிஷ்யனா மாறணுங்கிற அந்த நினப்ப மட்டும் என் மனசுல அப்படியே துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன கைவிட்டுறாதீங்க சாமி அப்படின்னு கெஞ்சிராப்ல. அப்படியா, அப்படின்னா உனக்கு நிறைய தங்கம் கிடைச்சா போதுமா அப்படின்னு வசி கேட்டா. நிறைய தங்கமா என்ன பேசுறீங்க, எனக்கு தங்கமே வேண்டாம், எனக்கு தங்கம் வேண்டவே வேண்டாம்னு சொல்ல. வசியோ இதத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன், உன்னோட தாத்தா உன்னோட அப்பா மாதிரியான நிலைமை உனக்கு வந்துருமோ நினைச்சேன், நல்ல வேலை நீ தப்பிச்ச அப்படிங்கிறார். உடனே அவன் ஓடி போய் யாரு சின்னசாமி ஓடி போய் ஒரு அங்கதான் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்தாங்க உங்க முகத்தை கொஞ்சம் கழுவிக்கங்கன்னு நம்ம வசிட்டு கொடுக்க, இவரும் தண்ணியை வாங்கி முகத்தை கழுவுறாரு. முகத்தை கழுவும் போது அவர் முகத்துல ரத்தமா இருந்ததுல அந்த ரத்தம் எல்லாம் அப்படி கழுவி மறுபடியும் எந்த கிண்ணத்துல இவன் தண்ணி கொண்டு வந்தானோ அதே கிண்ணத்துல அந்த ரத்தமும் விழுகுது. அப்புறம் அந்த கல்லை இங்க கொண்டு வா அப்படிங்கிறாரு வசி. எந்த கல்ல சாமின்னு கேக்குறா. அதோ அந்த பெரிய கல்ல கொண்டு வா அப்படின்றார். சரி ஒருவேளை சாமி உட்கார கேக்குறாரு போல நினைச்சுக்கிட்டு அந்த கல்ல தூக்க முயற்சி பண்ணா தூக்க முடியல. டிரைவர் போய் உதவி பண்ண கல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த கல்ல நல்லா உத்து பார்த்து விட்டு ரத்தம் கலந்த அந்த தண்ணியில ஒரு சொட்டு மட்டும் எடுத்து அந்த கல்லு மேல தெளிக்கிறார். அங்க நடக்கிற அந்த மாற்றத்தை கண்டு அனைவரும் அதிர்ந்து போறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு கையளவு தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கிறார். எங்கெல்லாம் அந்த ரத்தம் கலந்த தண்ணி பட்டதோ அந்த இடமெல்லாம் அப்படியே தங்கமா மாறி இருக்கு. இது என்ன கண்கட்டு வித்தையா அப்படின்னு டிரைவர் கேக்குறான். சிரிச்சு விட்டு வசி சிரிச்சுட்டு அந்த தண்ணியை மொத்தமா சின்னசாமி கிட்ட கொடுத்து விட்டு இந்த தண்ணி எடுத்துக்கோ, இந்த கல்லையும் எடுத்துக்கோ, உன் பட்டறைக்கு எடுத்துக்கொண்டு போய் தண்ணியை ஊத்தி இந்த கல்லை அப்படியே மொத்தமா தங்கமா மாத்து. எது மொத்த கல்லையுமா, இது சுமார் 30-40 கிலோ இருக்குமே அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆனா இதை ரகசியமா செய், ஆனா இந்த ரகசியத்தை மத்தவங்க கிட்ட சொன்னேனா உன் உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற மீதி 3 பேரையும் ஒரு மாதிரி பாக்குறான் வசீகரன். உடல் நடுங்க, இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தவங்க யாரு, மீதி டிரைவரு நம்ம காலேஜ் ஆட்கள், இவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா இதை ரகசியமா வச்சுக்கங்க, வெளியில சொன்னீங்க ரத்தங்கக்கு சாவிங்கிறாப்ல ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டாப்ல வசி. இல்ல சாமி இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாங்கிறான். ஏன் மறுபடியும் இது கல்லாயிடும்னு பயப்படுறியா, இது இந்த உலகம் இதுவரை கண்டுராத சொக்க தங்கமாக இருக்கும், வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறான் வசீகரன். இல்ல சாமி இது எனக்கு வேண்டாம். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வேணும்னா இதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு டிரைவர் கேக்குறாரு. இதை வச்சு ஊர் உலகத்துக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பேராசை கண்ணுல தெரியுது. மறுபடியும் பலமா சிரிக்கிற வசீகரனும் சின்னசாமி கிட்ட இருந்து வாங்கின அந்த 6 கிராம் மோதிரத்தை அந்த டிரைவர் கிட்ட கொடுத்து விட்டு, சகோதரா இது உனக்கு போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல நீ ஆசைப்பட்டா சிவன் சொத்து உன் குளத்தை நாசம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டிரைவர் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து நண்பனை பார்த்து, சின்னசாமி நீ இந்த கல்லை தங்கமாக்கி பல துண்டுகளாக சேமித்து வை, ஆனா இந்த தங்கத்தை நீ உன்னோட சொந்த உபயோகத்துக்கு செலவிடாம பிறருக்கு தானமா தான உதவிகளை செய், அப்படியே செய்யறான் ஜாமிங்கிறான் சின்னசாமியும். ஆனா நீ தானம் செய்ய வேண்டியது இப்போ இல்ல, அதற்கான காலம் இன்னும் கனியில கூடி வரும், அப்ப எப்ப நடக்கும்னு கேப்பான். அத காலமே உனக்கு உணர்த்தும். அதுவரை ஒரு நாகம் எப்படி தன்னோட நாகமணியை பாதுகாக்குமோ அதே மாதிரி நீ இந்த தங்கத்தை பாதுகாத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவரை பார்த்து, நண்பா நீ இந்த கல்ல சின்னசாமி கொண்டு போய் அவரோட பட்டறையில வைக்கிறதுக்கு உதவி செய் அப்படின்னு பேசிவிட்டு ஆசிரமம் இருக்கிற திசையை நோக்கி விருட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு வசீகரன். நாம சொல்லி கேட்கிற நிலைமையில வசீகரன் இல்ல, அவனோட செயல்கள் எல்லாம் ஒரு பெரிய சித்தர்களுக்கே உரியது போல இருக்கிறது. காலேஜ் சேர்ந்த அந்த 3 பேரும் பிரமிப்போட வசீகரன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் சின்னசாமியோட சேர்ந்து அந்த தங்கக்கல்ல எடுத்து காருக்குள்ள வச்சிட்டாங்க. அப்புறம் பட்டறைக்கு புறப்படுவாங்க போல தெரியுது. அப்ப பப்பா என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம், காத்துருங்க. எப்பவும் போலதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்தடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆகும்.